सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधके चरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तु ते. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். தினம் 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 காலையில் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள், இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளுக்கு என்ன விசேஷம், இன்றைக்கி நட்சத்திரம் அதற்குண்டான மகத்துவங்கள் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை இப்போ பார்க்க போகிறோம். 11/1/2019 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 27 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய திதி பஞ்சமி. மாலை 5:27 வரை. பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவீர்கள், ரொம்ப சிறப்பாக அமையும். சின்ன சின்ன நேரங்களில் டென்ஷன் அதிகமாக இருக்கும், நிறைய யோசனைகள் நிறையா இருக்கும். இந்த யோசனைகள் சில நேரங்கிறது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் குறைஞ்சோடும், திருப்பி மாற்றங்கள் நிகழும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் நிகழக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் அதிகமாக கணினி பயன்படுத்து, செல்ஃபோன் பயன்படுத்து, கணினி பயன்படுத்தும் மூலம் உடல் உபாதைகள் அடிக்கடி உணர முடியும். அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன், நிச்சயமாக இன்றைய நாள் அமோகமான பலன்களை கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில் மூலமான வெற்றிகள் நிச்சயம் வரும். சொந்த பந்தங்க மத்தியில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். புதுசாக வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயத்தை பற்றி பேசுவேன். அதற்குண்டான என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுமோ அந்த ஏற்பாடுகள்லாம் ஒவ்வொன்றா பண்ணுவேன், உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு உண்டான முதலீடு, அந்த முதலீடை பற்றி யோசிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நிச்சயமான உதவிகள் கேட்டுன்னு இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்க, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்க, ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க, இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கச்சிதமாக அமையும். புதிய பிஸ்னஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலியமான நல்ல செய்தி உண்டு. வேலை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட வேலைகள் கிடைக்கும். யாராச்சோட ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், இந்த வயசுக்கு மேலே எனக்கு வேலை கொடுப்பாளா அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு மாறி வரும். சில ரொம்ப ஆறுதலாக ரொம்ப ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்குவா, நம்மளை விட்டு பிரியும் பொழுது மன சங்கடங்கள் இருக்கும். அது போன்ற சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம தெய்வீக வழிபாடு நமக்கு நிறைய ஆறுதலையும் துணைப்பாடுகளையும் கொடுக்கும். ஆக இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். படிப்பு ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக போக நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாளாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஐயோ நம்ம ஜெயிப்போமாங்கிற வருத்தங்கள் இருக்கும், ஆனால் இப்போ அப்படி இல்லை. திடகாத்திரமான ஒரு எண்ணங்கள், கண்டிப்பாக நான் ஜெயிச்சே தீர்வேங்கிற ஒரு எண்ணங்கள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாம்சமாக அந்த காரியம் நடக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்தி வந்து, புதுசாக திருமணமானவா வெளியூர் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி பேர்லேயோ அல்லது மனைவி குழந்தைகள் பேர்லேயோ ஏதேனும் புதிய வெஞ்சர்ஸ் தொடங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். மிதுனராசி என்பர்களுக்கு மன கஷ்டங்கள் போய் நிறைவான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நல்ல வார்த்தை 4 சொன்னும் போது மன திருப்தி வரும். நம்மளுக்கு சாதகமான சில செய்திகள் வரும்போது மனதில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய காரியத்தில் சாதகமான பலன்கள் உண்டு.
கலைத்துறையில் நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துருக்கவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். இந்த சிக்கல்லேருந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளாக வெளியில் வருவீங்க, மன திருப்தி வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. புதுசாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஜெயிப்பமா மாட்டமான்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஜெயிச்சிருவீங்க, சக்ஸஸ்ஃபுல் கூடி வந்துடும், பயங்கள் போய் மனதில் நிறைவுகள் வரும். எண்ணற்ற காரியங்கள் முயற்சி எடுத்தவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. பெற்ற தாய் தந்தை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. வெளியூர் பிரயாணம் பண்ணுவீங்க, நம்ம கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறது இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருக்கிறது, இந்த வருத்தத்தை கொடுக்க திருப்பி ஒன்றா சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக இருந்த பிரிவினைகள் கூட மாறி ஒன்று சேருவீங்க. அன்னோன்யங்கள் கூடி வரும். கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேர்கள், தொல்லைகள் போய் மன நிறைவுகள் வரும். நிறைய பேர் பார்த்துட்டேன்னா கூட மாட இருக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வேலையை விட்டு எல்லாம் நிறுத்தினா மன திருப்தி இருக்கும் உங்களுக்கு. இப்போ தெரியும் யார் உங்களுக்கு நல்லது செஞ்சா, யார் கெடுதல் செஞ்சா, யார் நல்லவா, யார் கிட்டவா, யார் உதவி செய்வா, யார் உதவி செய்ய மாட்டா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அனுபவபூர்வமாக தெரிஞ்சுப்பேன். இனி ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமே எனக்கு பாதகம் வராதுங்கிற தெளிவு உங்களுக்குள்ளேயே இருக்கும். மன நிறைவோடு தான் ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், மன திருப்தியாக அந்த காரியத்தை பண்ணுவேன். நிச்சயமாக உங்களுக்கு சாதகம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லா இடத்துங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறது, எனக்கு ஒரு பதவி இருக்குது ஒரு பேர் இருக்குது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்துன்ருக்கு. சிம்மராசி என்பவர்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் மாறிவரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேர்களே, குழந்தைகளுக்கு தேர்ச்சியில் படிப்பில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண வாக்கியம் எதிர்பார்த்த வாழ்க்கை நன்மையான பயன். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை மேலும் ஒரு சமயோஜித யோசனை வந்து இதை ஆரம்பித்தா நல்லா இருக்கணும், இதை பண்ணால் நல்லா இருக்கணும், இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிற பல எண்ணங்கள் வரும். கலை ஆர்வங்கள் கூடி வரும். புதுசாக ஒன்று கற்றுக்கணும், புதுசாக ஒன்று கற்றுக்கணுங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பீங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் இனிமேல் போய் ஜிம்முக்கு போய் சேரணும், யோகா படிச்சுக்கணும், சிலம்பாட்டம் படிச்சுக்கணும், இந்த கலையை நம்ம கற்றுக்கணும், கராத்தையை கற்றுக்கணும், இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணங்களோட புதுசாக அட்டன் பண்ணுவீங்க, அதில் சக்ஸஸ்ஃபுல்லும் பண்ணுவீங்க. சில காரியங்கள்லாம் கொஞ்ச நாள் தொடர்ந்து திருப்பி தொடராமல் இருப்பீங்க, அந்த மாதிரி தவிர்த்துக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தையும் கொண்டு வருவீங்க. இன்றைய தினத்தில் சேமிக்கக்கூடிய சாதுரியமான யோசனையில் செயல்பட்டு அதற்குண்டான திட்டங்கள் வகுத்து அது வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து தொழில் மேல கவனம் செலுத்தி வெற்றி அடைவீங்க. வழக்குகளில் இருக்கிறவளுக்கு வழக்குகளில் வெற்றியே பெற்றுவீங்க. அதே சமயத்தில் பெண்கள் ஆன்லைன் சம்மந்தமாக, பியூட்டிஷியன் சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஏதாவது இந்த ஜுவல்லர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தேடி வரும். நல்ல அமோகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து ஒவ்வொரு காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறவ ரொம்ப அந்த காரியத்தெல்லாம் பண்ணவே விடாது, ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் இது பண்ணக்கூடாது, அது பண்ணவே விடாது. முறையாக எதிர்த்து பண்ணும்பொழுது அது நமக்கு பாதிப்புகள் தான் நிகழக்கூடியதாக இருக்கும். ஆக முடிந்த வரைக்கும் நல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சல்னா வெற்றிகள் நிச்சயம் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை காதில் வாங்கி அவள் என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுண்டு பண்ணுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, உற்சாகமான நாள். நிறைய ஆர்வம் கொண்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் இனிமேல் இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், இவங்களுக்கு இதை கற்றுத்தரணும், அதை கற்றுத்தரணும், நம்ம இதை கற்றுக்கணும், நம்ம இதை கற்றுனா தான் மற்றவாளுக்கு சொல்லித்தர முடியுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேல் வெற்றி நிச்சயம் உண்டு. டீச்சிங் லைனில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட் படிச்சுட்டு, ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இருக்கிறவங்க,
நகை சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் நிகழும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் பிறக்கக்கூடிய அற்புதமான இயன் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நேயர்கள், நிறைய விஷயங்களில் முயற்சிகளுக்குண்டான பலன்கள் அருமையாக கிடைக்கும். ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துருப்பேன், உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்கும். சில நேரங்கள் கை கால் சம்பந்தமான உபாதை, முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நல்ல மருத்துவர்கிட்ட போய் சந்திச்சு அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள், சத்காரியங்கள் செய்வீங்க. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். சில நேரங்கள் ஞாபக மறதி ஏற்பட்டாலும் திருப்பியும் அதை ரீகலெக்ட் பண்ணி அடுத்த செயலுக்கு போயிடுவாங்க, வெற்றிகள் உண்டு. ஞாபக மறதியில் சில பொருட்கள் அங்கங்கே வச்சிருப்பேன், திருப்பி கொஞ்சம் நேரம் ஞாபகம் வந்து எடுத்துப்பேன், இனிமேல் இப்படி வைக்கவே படாதுன்னு நினச்சப்பேன் திருப்பி அதை பண்ணுவேன். அதே மாதிரி நல்ல நண்பர்களோடு சேர்க்கும் பொழுது புதிய தொழில் ஆரம்பித்து அதன் மூலமாக வெற்றிகள் உண்டு. நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அனுபவங்கள் தான் ஒரு சாட்சி. இனிமே தோல்வியே இருக்கப்படாதுன்ற முயற்சிகள் எடுத்து வெற்றிகள் பெறத்துக்குண்டான யோசனைகள் மனசில் வரும். உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படுத்திடும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும். அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை சந்திக்கிறது, ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நடந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நினச்சி மன மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டுருப்பீங்க. தனுசு ராசி நேயர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதம் வாய்ந்த காவல் தெய்வ சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகரராசி நேயர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியும். எல்லாரும் பாராட்டும் போது இது நிரந்தரம் இல்லையோங்கிற யோசனை, எல்லாரும் உங்களை எதிர்த்து பேசும்போது நம்ம நிச்சயம் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு சிந்தனை பாருங்கள், எதிர்மறையாக இருக்குது ஆனால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் யோசனை தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ், உங்கள் யோசனை தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், உங்கள் யோசனை தான் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருப்பீங்க, ஆச்சரியம் ஊட்டக்கூடியதாக இருக்கும். சில நேரம் முந்தியெல்லாம் நினைப்பேன் எடுத்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு, இப்போ ஏன் தடங்களாக இருது, திருப்பியை சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான முயற்சிகள் இருப்பேன், வெற்றி பெறுவேன், வாய்ப்புகள் தேடி வரும், பரீட்சையில் நல்ல மார்க் எடுப்பேன், எதுலேயும் தோண்டு போக மாட்டேன். அப்போ தோண்டு போனாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் திருப்பியும் பிறருக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். பெரிய ஸ்ட்ரென்த்து யாரும் கிடையாது, உங்கள் மனசு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. பிறரை பார்த்து 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 அனுபவபூர்வமாக கற்று அடுத்த சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு போவீங்க. மெடிக்கல் ரீதியாக படிச்சுட்டு இருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பார்ப்பேன், அப்படி கவனமாக பார்த்தாலும் யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் அது நம்ம பேரில் வந்துடும். அதனால் யார்கிட்ட எது பேசுறதா இருந்தாலும் சற்று கவனமாக இருக்கணும். நல்லதாக பேசி இவாளை பற்றி பேசி திருப்பி நம்மக்கிட்டே அது அவங்க தப்பாக சொல்லும்போது மன கசப்புகள் இருக்கும். ரகசியமான விஷயத்தை வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் நிச்சயம் வரும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக நீங்கள் நிற்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் வேகமாக போகிற தவிர்த்துக்கிறது நல்லது. எடுத்த காரியங்கள் வெற்றியடை இறைவன் வழிபாடு துணை நிற்கும். பெற்ற தாய் தந்தையருடைய ஆறுதல்கள் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். உங்களுடைய ஆறுதல் அவளுக்கு இருந்துகிட்டு இருக்கும். கூட மாட இருந்து பணி செய்கிறவாளுக்கு ஏதோ ஒன்று முடியலை அப்படின்னு சொன்னால் மன வருத்தங்கள் இருந்துருப்பேன். ஆனால் உங்களுடைய முயற்சியில் மட்டும் என்றைக்கு தளர விடாது, ஒவ்வொரு காரியங்களாக செயல்படுவேல் அது நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றம், நல்ல ஆரோக்கியமும் இருக்கும். சில முயற்சிகள் தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி முயற்சி செய்து அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை தேடி செயல்படுவேல் நல்ல வெற்றிகள் உண்டு. முடியாத பெண்களுக்காக உதவி செய்து அவளை கை தூக்கி விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களே, மேன்மையான நாள், அமோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில சூழ்நிலைகள்லாம் மாறி மன திருப்திகள் வந்து மன வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக பேசாதவாள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக பேசுவாள். உங்களை விட்டு பிரிந்து போனவாள்லாம் ஒற்றுமையாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை பார்க்குறதுக்குண்டான அருமையான சூழ்நிலைகள் வரும். அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணத்தை பற்றிய நிறைய திட்டங்கள் தீட்டுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க.
புதிய தொழிலுக்கு உண்டான மாற்றங்கள் சமூகமாக வரும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். செஞ்சுருக்கக்கூடிய தொழிலில் சில லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்டுவா, கவலையப்பட வேண்டாம். அதை அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறதோட புதுசாக ஏதாவது திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும், அதில் வெற்றி பெறுவீங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் வழிபடுறது நல்ல முன்னேற்றத்தையும் மன திருப்தியும் மன ஆறுதலையும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் பல பேர் பல விதங்களில் பயனடைஞ்சிருப்பா. குபேர பூஜை பண்ணி, மகாலட்சுமி பூஜை பண்ணி எங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் தெரியுது சார், நல்ல முன்னேற்றங்கள் தெரியுது, எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது மற்ற மகிழ்ச்சியை தருது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, அதாவது எண்கணித ரீதியாக எண்கணிதம்ங்கிறது எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எண்கணிதம்ங்கிறது பேர் வைக்கிறது சரி சார், இந்த செல்ஃபோன் நம்பர் கூட இருந்துருக்கா, வீட்டு எண் நம்ம பார்க்கணுமா, இந்த மாதிரி கேள்விகள் நிறையா பேர்கிட்ட இருந்துருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த எண்கள் பற்றி, எண்களுக்கு உண்டான சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நியூமரிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நியூமரிக் நம்பர்ஸ் பார்த்துட்டேன்னா, அதாவது 0 to 9 சொல்லுவாங்க. இந்த 0 பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ணுக்கு அப்புறம் வரக்கூடியது மதிப்பீட்டாகவும், எண்ணுக்கு முன்னாடி வரக்கூடியது மதிப்பீட்டு இல்லாதையாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இந்த 1 to 9, அதாவது 0 to 9 இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவங்கள் நம்ம கொடுக்கப்படுறோம், ஒவ்வொரு கிரகங்களுக்கு கொடுக்கப்படுறோம். பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 1 சூரியனாகவும், நம்பர் 2 பார்த்துட்டிங்கன்னா சந்திரனாகவும், 3.5 குருவாகவும், 4 ராகு, 5 புதனாகவும், 6 சுக்கிரனாகவும், 7 கேதுவாகவும், அதே மாதிரி 8 சனீஸ்வரராகவும், 9 பார்த்துட்டுனா செவ்வாயாகவும் கொல்லப்படுகிறோம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் பார்த்துட்டுனா பிறந்த தேதி 22-23 இருக்கும். ஆக 22-23 கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரெண்டையும் கூட்டி 5 எடுத்துக்கொள்வது உண்டு. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக தினம் பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ், நம்ம வீட்டுக்கு எடுக்கிறதா இருக்கட்டும் அல்லது நம்ம ஹேண்ட்ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு ராசி பிரகாரம் வரணுமா, இதோடய டிஜிட்டலாக நல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிள். சில பேர் சொல்கிறது ஒன்று சார், இந்த நம்பர் எடுத்ததுலேருந்து எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு சார், இந்த காருக்கு இந்த நம்பர் வச்சதுலேருந்து எனக்கு நல்ல மாற்றமாக இருந்துட்டுருக்கு, வீட்டு இந்த நம்பர் வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம், அதிர்ஷ்டங்கள் நிறையா வேணும். நிறையா யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எல்லோரும் கேட்குறது சார், எனக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும்னு தான் கேட்குறாங்க. அதிர்ஷ்டம் இருக்கும்போது தான் சினிமாவில் வர முடியுது, அதிர்ஷ்டம் இருக்கும்போது தான் நான் ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக வர முடியுது, அதிர்ஷ்டம் இருக்கும்போது தான் நான் இதாக முடியுது அதாக முடியுதுன்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டுது. கண்டிப்பாக உண்மை, அது கூட சேர்ந்து உழைப்பும் இருக்கும்போது நிச்சயம் வெற்றி பெற முடியும். ஆக இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண். இந்த எண் நம்ம ஃபோன் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்குடைய நம்பர்ஸாக இருக்கலாம். எந்த எண் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக எடுத்துக்கலாமே, அதாவது பொலிட்டீஷியனாக இருக்கிறவங்க ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்ணை நம்ம இன்றைக்கி பிக் பண்ணி சொல்ல போகிறோம். பொலிட்டீஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கிறவங்க, கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறவங்க நம்பர் 1 ரொம்ப அருமையான ஒரு எண், சூரியனுக்கு உண்டான எண். பிரயாண சம்பந்தமாக, பிரயாணம்னா வெளிநாடு போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுக்கு நான் போகணும், வெளிநாடு சம்மந்தமாக நான் எதா காரியங்கள் பண்ண, நம்பர் 2 அவங்களுக்கு ரொம்ப உன்னதமாக இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக பார்த்துட்டேன்னா நம்பர் 2 சந்திரனுக்கு உண்டான ஆதிக்கம், நம்பர் 3 அதாவது குருவுக்கு உண்டான ஆதிக்கம், ஏதாவது மேனேஜராக இருந்துட்டுருக்கவங்க, சூப்பர்வைசராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஒரு பொசிஷனில் இருந்துட்டுருக்கவங்க, சிஇஓவாக இருந்துட்டுருக்கவங்க, ஒரு கம்பெனிக்கு ஒரு முக்கியத்துவமாக, ஒரு குருமார்களாக இருக்க, ஒரு யோகா மாஸ்டராக இருக்க, ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கிறவங்க, நம்பர் 3 இந்த எண்கணிதத்தில் இந்த நம்பர் கொண்ட ஃபோன் நம்பரோ அல்லது இந்த வீடோ இந்த தொழில் ஸ்தாபனத்துக்கு அந்த நம்பரோ இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். அதே மாதிரி நம்பர் 4 நீங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமான துறைகள், கெமிக்கல் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணி பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இன்றைக்கி அரப் நாட்ஸில் போய் ஊரில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, யூஏயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன் நம்ம 4 இருக்கிறது ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம 5 வந்து பார்த்துட்டேன்னா
எஜுகேஷன் சம்மந்தமாக டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கோம், ஸ்கூல் சம்மந்தமாக காலேஜ் சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டீச்சிங் லைனில் குறிப்பாக இருக்கிறவங்க, கேமரா சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், எழுத்து பணி உள்ள அக்கௌண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கக்கூடியதாக நம்பர் ஃபைவ். நம்பர் சிக்ஸ், சினிமா துறையில் கலைத்துறையில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி ஃபேஷன் டிசைனிங், அதுமாதிரி காஸ்ட்யூம் டிசைனர், ஹேர் டிசைனராக இருக்கிறவங்க, பியூட்டி ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கிறவங்க, வெள்ளி சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க, வெள்ளி எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா இவங்களுக்கு, நகை சம்மந்தமாக வச்சுருக்கவங்க நம்பர் த்ரீ, வெள்ளி சம்மந்தமாக வச்சுருக்க நம்பர் சிக்ஸ். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சுக்கரன் வாகனம், வாகனம் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நம்பர் சிக்ஸ் ரொம்ப உகந்ததாக இருக்கும். காஸ்ட்லி மெட்டீரியலில் இருக்கிறவங்களும் நம்பர் சிக்ஸ் உகந்ததாக இருக்கும். நம்பர் செவன், மல்டிப்புள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸ் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பசார் பெரிய பசாரில் கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நம்பர் செவன் ரொம்ப உகந்ததாக இருக்கும். மல்டிப்புள் சிந்தனை கொண்டவங்க, அதாவது நிறையா சிந்தனை, ஒன்றுக்கு பத்து தொழில் பண்ணோம், இதை வழியும் திறமை அதுலேயும் திறமை, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்பர் செவன் உகந்ததாக இருக்கும். நம்பர் எயிட், இரும்பு சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பழைய பொருட்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்பேர்ஸ் எடுத்து விற்கிறவங்க, ஒரு பொருளை எடுத்து ரீமேக் பண்ணி விற்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நம்பர் எயிட் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்பர் நைன், எந்த ஒரு காரியத்துலையும் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு கிச்சன் சம்மந்தமாக, அதாவது கிச்சன் சம்மந்தமான எக்யூப்மெண்ட் விற்கிறவங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான தேவையான பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடை வச்சுருக்கிறவங்க, அவங்களாம் இந்த நம்பர்ஸ் ஃபோன் நம்பராக இருக்கும், கடை நம்பராக இருக்கட்டும், அவங்க வீட்டு நம்பராக இருக்கும், இது சாதிச்சதுன்னா அவங்களுக்கு அந்த தொழில் சாதித்த ஆதிக்கங்கள் நிறையா இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இது தான், பெட் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு இது தான். ஆக இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு உகந்த நம்பரை, அந்த தொழிலுக்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய கிரகங்கள், கிரகங்களுக்கு உண்டான எண்களை பற்றி சொன்னேன், இப்படி நிறையா ஏராளமான தொழில்கள் இருக்கும், இந்த ஏராளமான தொழிலுக்கு உண்டான எண்களை பற்றியும் இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல், முருகனுக்கரஹரோகரா.